வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரிஷ் அப்டேட்ஸ். இவன் சரவணன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் கம்ப்யூட்டரில் இல்லை லேப்டாப்பில் பென் ட்ரைவ் இல்லை மெமரி கார்டு ஏதாவது ப்ளக் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்கள் டிவைஸ் வந்து காமிக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ப்ளக் பண்ணியிருக்கேன் என்னோடய ரிமூவபிள் டிஸ்க்கு. இதை நான் ஃபஸ்ட்டு எப்படி ஹைட் பண்ணி காமிக்கிறேன், கம்ப்யூட்டரில் ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் போய்க்குங்க. இதில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போய்க்குங்க. இதில் F: த ரிமூவபிள் டிஸ்க் F: அப்படின்னு மென்ஷன் ஆகி பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் ட்ரைவ் லெட்டர் அண்ட் பார்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா F: அப்படின்னு வரும். ரிமூவ் இப்படி ஒரு மெசேஜ் வரும். எஸ் கொடுத்துருங்க. இப்போது கம்ப்யூட்டரில் உங்களோட பென்ட்ரைவ் இல்லை. ஸோ இப்படி இருக்க சூழ்நிலைக்கு தான் நான் உங்களுக்கு இந்த ரெமெடி தரேன். இப்படி இருந்தால் அப்படின்னா நீங்கள் அதேமாதிரி கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டில் போய்ட்டு இப்போ அந்த வின் செட்டப், அதாவது என்னோடய பென்ட்ரைவோட மீடியா பேர், இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ரிமூவபிள் டிஸ்க் அப்படின்னு காமிக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி சேம் அதே ப்ரொசீஜர் கொடுங்க. இந்த இடத்துல ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்தீங்கன்னா அதோட பார்ட்டிஷன் நேம் வந்து அதுவே எடுத்துக்கும், அதாவது வந்து அலோகேட் பண்ணுறது எடுத்துக்கும். ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு வேளை உங்கள் மீடியா இடனாக இருந்தாலோ இல்லை இந்த மாதிரி மீடியாவோட கோலன் இடனாக இருந்தாலோ இமீடியட்டாக உங்களோட ரிமூவபிள் மீடியா ஷோ பண்ணும். ஓகே, இது வந்து ரிமூவபிள் மீடியாவை ஹைட் பண்ணுறக்கும் ஷோ பண்ணுறக்கும் நான் உங்களுக்கு காமிச்சேன். இதே மாதிரி C: D: E: இந்த பார்ட்டிஷன்ஸை வந்து எப்படி ஹைட் பண்ணலாம், ஒரு வேளை ஹைடாக இருந்தால் எப்படி நம்ம ஷோ பண்ணலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.